நேர்களுக்கு வணக்கம். வரவேற்கிறோம். இது அண்டை நாடு நிகழ்ச்சி. இன்றும் அண்டை நாட்டிலிருந்து வெளியான செய்திகளோடு உங்களை சந்திக்க வருகிறது அண்டை நாடு. கூறுவார்கள், மரத்திலிருந்து விழுந்தவனை மாடாரி மிதித்த கதையாக காணப்படுகிறது என்று. அந்த வகையில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் COVID-19 தாக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜாஸ் புயல் கூட பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது, புயல் பாதித்த 128 கிராமங்களுக்கு 7 நாட்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்திருக்கிறார். வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசா எல்லையில் பாலசோருக்கு 20 கிலோமீட்டருக்கு தெற்கே நேற்று கரையை கடந்தது. புயல் கரையை கடந்த பொழுது மணிக்கு 130 கிலோமீட்டர் முதல் 140 கிலோமீட்டர் வரை வேகத்தில் சூறைக்காற்று சுழன்று அடித்தது. இதன் காரணமாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தில் 10க்கும் மேற்பட்ட கடலோர மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. மேலும் 3 லட்சம் வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேற்கு வங்காளத்தின் கடலோர மாவட்டங்களான கிழக்கு மெட்னாபூர், தெற்கு 24 பர்ஹானாஸ் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேற்று முன்தினம் இரவு முழுவதும் தலைமை செயலகத்தில் தங்கியிருந்து நிலைமையை கண்காணித்துள்ளார். 20 மாவட்ட கலெக்டர்களை தொடர்பு கொண்டு புயல் நிலவரம் குறித்தும் அவர் கேட்டறிந்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறும் பொழுது, பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு 10 கோடி மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், 72 மணி நேரத்திற்கு பிறகு புயல் சேதம் குறித்து இறுதி மதிப்பீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் புயலால் பாதிக்கப்பட்ட 128 கிராமங்களுக்கு 7 நாட்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்த 24 மணி நேரத்தில் முக்கிய சாலைகளில் புயலால் சரிந்த மரங்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்ட கிராம சபை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகங்கள், போலீசார், தீயணைப்புத்துறையினர், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகிய அனைவருக்கும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதாவது, ஒடிசாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த யாஸ் புயல் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருந்த மரங்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், பல சேதங்களுக்கு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த புயல். ஆகவே மக்கள் பல பாதிப்புகளையும் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் 15 நிமிடத்தில் கொரோனாவை அழிக்கக்கூடிய நாட்டு மருந்தை நபர் ஒருவர் மக்களுக்கு வழங்கி வரக்கூடிய நிலையில் அங்கு ஏராளமான மக்கள் குவிந்து வருகிறார்கள் என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது, 15 நிமிடத்தில் கொரோனாவை குணப்படுத்த முடியுமா என்ற பல கேள்விகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மருந்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே கூட்டம் கூட்டமாக மக்கள் அலை மோதி இருக்கிறார்கள். அது எங்கே? ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபட்டினம் கிராமத்தில் ஆனந்தையா என்பவர் நாட்டு மருந்தகங்களை அப்பகுதி மக்களுக்கு வழங்கி வருகிறார். கடந்த ஆண்டு கொரோனா தொற்றின் முதல் அலையின் போது அவரை தேடி வந்த மக்களுக்கு இவர் இலவசமாக மருந்து செய்து கொடுத்துள்ளார். இதை வாங்கிய மக்களுக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கொரோனாவின் 2வது அலையால் இந்தியாவில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதால் ஆனந்தையாவை நோக்கி இப்பொழுது அந்த பகுதி மக்கள் படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர். அவரும் நாளொன்றிற்கு 500 பேர் வீதம் கட்டணமில்லாமல் மருந்துகளை வழங்கி வருவதாகவே கூறப்படுகிறது. இந்த செய்தியானது காட்டுத்தீ போல பரவியதை அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் ஆந்திராவிற்கு படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதி இப்பொழுது ஒரு மாநாடு நடக்கும் பகுதியைப் போல் காட்சியளித்து வருவதாகவே கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் மக்களின் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே சென்றமையால் உடனடியாக அங்கு விரைந்த மாவட்ட நிர்வாகம் கூட்டம் அதிகம் கூடினால் நோய் பரவல் ஏற்படும் என்று தடை விதித்துள்ளது. அதற்கு பிறகு இந்த நாட்டு மருந்து ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன. அதில் இந்த நாட்டு மருந்தால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று தெரிய வந்ததால் மீண்டும் மருந்துகளை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
இதனுடைய காரணமாக நாளொன்றுக்கு 15,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கொரோனா தடுப்பு மருந்தினை வாங்குவதற்கு முண்டையடித்து வருவதாகவே கூறப்படுகிறது. இந்த நாட்டு மருந்தால் கொரோனா குணமாகும் என்பது நிரூபிக்கப்படாததால் மக்கள் அங்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆந்திர மாநில எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக அந்த பகுதிக்கு நேற்று மாலை சென்று ஆய்வு நடாத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவரிடம் நாட்டு மருந்து பற்றியும் கேட்டுள்ளனர். அப்போது தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரொருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மூச்சுவிட முடியாமல் மிகவும் மோசமான நிலையில் வருகை தந்ததாகவும் அப்பொழுது அவருக்கு அங்கே ஒரு சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு 15 நிமிடத்தில் குறித்த இளைஞன் சாதாரணமாக எழுந்து நின்று தன்னால் இப்பொழுது மூச்சுவிட முடிகிறது என்று கூறியிருக்கிறார். பல மருத்துவமனைகளுக்கு கடந்த 20 நாட்களாக சென்று எந்த ஒரு பலனும் இல்லை என்று கூறி ஆனந்தையாவுக்கு தன்னுடைய நன்றிகளையும் அந்த இளைஞன் கூறியதாகவே செய்திகள் கூறுகிறது. இப்படி ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டதால் இந்த வீடியோ அங்கே வைரலாகி வருவதாகவும் மேலும் ஆனந்தையாவின் இந்த நாட்டு மருந்தை ஆயுஷ் அமைச்சகம் அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை ICMR ஆய்வு நடத்தி வருகிறது. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த மருந்துகளை வாங்கி சென்று பயனடைந்திருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்தில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலையீடு செய்து அனைத்து மக்களுக்கும் இந்த மருந்து கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சேமிரெட்டி தெரிவித்துள்ளதாகவுமே செய்திகள் கூறுகின்றன. இளைஞர் ஒருவருக்கு 15 நிமிடங்களில் கொரோனாவினுடைய தாக்கம் ஏற்பட்டு வந்த நிலையில் மருந்து கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் சாதாரண ஒரு மனிதனைப் போல நடமாடக்கூடிய நிலைக்கு அவர் முன்னேற்றம் கண்டுள்ள நிலையில், அதாவது அவருடைய உடல் முன்னேற்றம் கண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கொரோனாவினுடைய மருந்தை வாங்குவதற்காக அங்கே மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் மக்கள் அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நாங்கள் காணொளி காட்சிகள் மூலமாக பார்த்திருக்கிறோம். இவ்வாறான நிலையில் கொரோனாவை ஒழிப்பதற்காக வீதியில் அக்னிஹோமம் நடாத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரால் இப்பொழுது ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த ஹோமம் ஒன்றை நடாத்தியிருக்கிறார் வீதியில். இதற்கு காரணம் ஊரடங்கு அங்கே அமலில் இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் வெளியே வரக்கூடாது என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களினுடைய ஒரு பிரதிநிதி ஊரடங்கை மீறி அக்னிஹோமம் நடாத்தியது முறையானது அல்ல என்று துணை முதலமைச்சர் அஸ்வந்த் நாராயணர் தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கர்நாடகாவில் கொரோனாவை ஒழிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வீதியில் அக்னிஹோமம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெலகாவி தெற்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருபவர் அபய் பட்டேல். இவர் கடந்த ஆண்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அதிலிருந்து மீண்டு வந்திருந்தார். இந்த நிலையில் கொரோனாவை ஒழிக்க தன்னுடைய தொகுதியில் அக்னிஹோமம் நடாத்தப் போவதாக அறிவிப்பினையும் வெளியிட்டிருந்தார். அதன்படி நேற்று முன்தினம் பெலகாவி தெற்கு பகுதியில் வைத்து அக்னிஹோமம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பித்து வைத்தார். அதாவது ஒரு தள்ளு வண்டியில் கோமயம், கற்பூரம், வேப்பிலை மற்றும் மூலிகை பொருட்களை கொண்டு ஹோமம் நடாத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 30-க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வண்டியை வீதி வீதியாக இழுத்து சென்றுள்ளனர். அத்துடன் 50-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வீடுகளின் முன்பு அபய் பட்டேல் சட்டமன்ற உறுப்பினர் கூறியதைப் போல கோமயம், கற்பூரம், வேப்பிலை, மூலிகைப் பொருட்களை பாத்திரத்தில் போட்டு தீ வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியேறிய புகையை வீடு முழுவதும் பரவப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான காணொளி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரின் இந்த முயற்சிக்கு பலர் பாராட்டுகளையும் தெரிவித்த போதிலும் ஒரு சிலர் இது மூட நம்பிக்கை என்று கூறி எதிர்ப்புகளையும் வெளியிட்டுள்ளனர். மேலும் கொரோனா ஊரடங்கு அமலில் இருக்கும் பொழுது அபய் பட்டேல் சட்டமன்ற உறுப்பினர் ஊரடங்கை மீறி செயற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
இது தொடர்பாக அபை பட்டேல் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, நான் ஆயுர்வேத மருத்துவத்தை முழுமையாக நம்புகிறேன். இந்த அக்னி ஹோமத்தை நடாத்துவதன் மூலம் எனது தொகுதி மக்களை கொரோனாவிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். என்னை பற்றி யார் குறை கூறினாலும் பரவாயில்லை. 50 வீடுகளில் அக்னிஹோமம் முறையாக நடாத்தியிருக்கிறேன். அடுத்த மாதம் 15 தேதிக்குள் எனது தொகுதி முழுவதும் இந்த அக்னிஹோமத்தை நடாத்த இருக்கிறேன். நான் ஊரடங்கை மீறவில்லை. என்னுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைவரும் முகக்கவசம் அணிந்திருந்தார்கள். சமூக இடைவெளியை கடைபிடித்திருந்தார்கள். நாங்கள் எப்போது ஊரடங்கை மீறினோம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் அபி பட்டேலின் இந்த முயற்சிக்கு துணை முதலமைச்சர் அஸ்வத் நாராயணன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது நிருபர்களிடம் அவர் கூறும்பொழுது, கொரோனாவை ஒழிப்ப அபை பட்டேல் மேற்கொண்ட முயற்சி மக்களிடையே தவறான கருத்தை கொண்டு சென்றுவிடும். ஊரடங்கு அமலில் இருக்கும் பொழுது மக்கள் வெளியே வரக்கூடாது என்று உத்தரவிட்ட நிலையில் மக்கள் பிரதிநிதி ஊரடங்கை மீறி அக்னிஹோமம் நடாத்தியது சரியல்ல என்று அவர் கூறியிருக்கிறார். கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த அக்னிஹோமத்தை நடாத்தியிருக்கிறார். ஆனால் ஊரடங்கை மீறி அவர் செயல்பட்டிருக்கிறார் என்று பல்வேறுபட்ட விசனங்கள் எழுந்திருக்கிறது. ஒரு சிலர் அவருடைய முயற்சிக்கு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கோமயம், கற்பூரம், அதாவது மருந்து பொருட்கள், இவை அனைத்தையும் தீயிலிட்டு கொளுத்தியதால் கொரோனா ஒழிந்து விடுமா என்ற பல கேள்விகளை அவர்கள் எழுப்பக்கூடிய நிலை இப்பொழுது காணப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு விடயமானது தற்பொழுது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஆக எது அப்படி இருந்தாலும் கொரோனா ஒழிந்தால் சரி என்பது அவருடைய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு நியாயமான பதிலாக காணப்படுகிறது. ஆகவே இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்புகளும் இருக்கிறது, ஆதரவுகளும் சேர்கிறது. இப்படிப்பட்ட செய்திகளுக்கிடையில் புதுச்சேரியில் தேர்தல் முடிவு வெளியாகி 24 நாட்களுக்கு பிறகு ரங்கசாமி உட்பட 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். அமைச்சரவை விரிவாக்கத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இடையே தொடர்ந்தும் இழுபறி நிலை நீடித்து வருகிறது என்று கூறப்படுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வழக்கில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 16 இடங்களை கைப்பற்றி என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்பதற்கான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் திடீரென்று ரங்கசாமிக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பது தாமதமானது. இந்த நிலையில் தேர்தல் விடுவுகள் வெளியான 24 நாட்களுக்கு பிறகு புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நேற்று இடம்பெற்றது. இதற்காக சட்டமன்ற கூட்டம் கூட்டப்பட்ட நிலையில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் சபாநாயகர் தனது அறையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியை நடாத்தினார். முதலில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதனையடுத்து நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற நிலையில் புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம் எப்பொழுது என்ற கேள்வி அங்கே எழுந்தது. இது தொடர்பாக முடிவு எடுப்பதில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியிடையே உடன்பாடு எட்டப்படாத நிலை இருப்பதாகவே கூறப்படுகிறது. அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, பஞ்சாப் வங்கிக் கடன் மோசடியில் தேடப்பட்டு வந்த நபரான மெகுல் ஷோக்கி டொமினிகா தீவொன்றில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார், அதாவது பிடிபட்டிருக்கிறார். அங்கே அவர் தங்கியிருந்தது போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமாக காணப்படுகிறது. இது தொடர்பான செய்திகளோடு இப்பொழுது நாங்கள் இணைய இருக்கிறோம். பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளை மூலம் 13,500 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட விவகாரத்தில் தேடப்பட்டு வரக்கூடிய பிரபல வைர வியாபாரி மெகுல் ஹோச்சி கரேபியன் கடலில் அமைந்துள்ள தீவுகளில் ஒன்றான ஆண்டிகுவாவில் தலைமறைவாக வசித்து வந்தார். அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கடந்த 23 தேதி ஆண்டிகுவாவில் இருந்து அவர் மாயமானதாக செய்திகள் வெளியாகியிருந்தன.
எனவே அவரை பிடிப்பதற்கு சர்வதேச போலீசாரான இன்டர்போல் மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அதன்படி அவரை கரீபியன் தீவு கூட்ட போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து அண்டை தீவான டொமினிகாவில் அவர் சிக்கியதாகவே கூறப்படுகிறது. அவரை ஆண்டிகுவா போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேகல் சோச்சி ஆண்டிகுவா குடியுரிமை பெற்றவர் என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் சீனாவினுடைய பாதிப்பு இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூறியிருக்கக்கூடிய விடயமானது தற்பொழுது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கக்கூடிய விடயமாக இந்த விடயம் தோற்றம் பெற்றிருக்கிறது. அமெரிக்காவை போன்று எதிர்வரும் 2024 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் சீன பாதிப்பு இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூறியிருக்கக்கூடிய விடயமானது தற்பொழுது சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கைலாஸ் விஜயவர்கியா செய்தியாளர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது, அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை வீழ்த்தியதில் சீனா முக்கிய பங்கு வகித்தது என்று பத்திரிகைகளில் வெளியான செய்தியை நான் படித்தேன். டிரம்புடன் வேற்றுமை கொண்டிருந்த சீனா அவருக்கு எதிராக செயற்பட்டது போன்று எல்லை மோதலை தொடர்ந்து நரேந்திர மோடிக்கு எதிராகவும் செயற்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதன்படி எதிர்வருகின்ற 2024 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் சீனா பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் நான் கூறவில்லை. உலகம் முழுவதும் இது பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவர் கூறியிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன் கிழக்கு லடாக் பகுதியில் நடந்த மோதலில் சீன படையினரை அதன் எல்லை பகுதிக்கு திருப்பி போக செய்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அதனால் பிரதமர் மோடியின் இருப்பு பற்றி சீனா நன்றாக உணர்ந்திருக்கும். அதனாலேயே இந்திய தேர்தலில் சீனா தலையிடும் சாத்தியம் அதிகமுள்ளது என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கைலாஸ் விஜயவர்கியா தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக பெரும்பாலான நாடுகளுடன் சீனா கடுமையான மோதல் போக்கை கையாண்டு வருகிறது. அந்த வகையில் லடாக் பகுதியில் நடந்த மோதலும் உங்களுக்கு தெரியும், பல்வேறு விசனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான நிலையில் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அங்கே சீனாவினுடைய தலையீடு நிச்சயமாக இருக்கும். அதாவது அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பிற்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் உருவானதோ அதே போல இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பல சிக்கல்கள் உருவாகும் என்ற துணியில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் 20 முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தது. அதாவது முதல் தடுப்பூசியானது கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் இரண்டாவது தடுப்பூசி கோவேக்சின் செலுத்தப்பட்டமையால் அங்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது குறிப்பாக சுகாதாரத்துறை ஊழியர்களுடைய அலட்சியத்தால் மக்களிடையே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்ற செய்திகள் கசிந்திருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த்த நகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் 20 இரண்டாவது தடுப்பூசியை மாற்றி செலுத்தியமையினால் சுகாதாரத்துறையினரால் மக்களிடையே குழப்பம் காணப்பட்டது. முதல் டோஸ் கோவிஷீல்டு போடப்பட்ட நிலையில் இரண்டாவது டோஸும் அதே மருந்தை செலுத்தும் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் தடுப்பூசி முகாம் நடாத்தப்பட்ட போது அங்கே 20 இரண்டாவது டோஸ் தடுப்பூசி கோவேக்சின் போடப்பட்டதாகவே கூறப்படுகிறது. இது குறித்து சுகாதாரத்துறையினரிடம் விளக்கம் கோரப்பட்டிருப்பதாக அம்மாவட்டத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி சந்தீப் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். கொரோனாவினுடைய வேரியம் அதிகமாக இருக்கும் பொழுது தடுப்பதற்காக தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மாற்றி செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக 20 இதற்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாங்கள் இணையதளங்களிலிருந்து பொருட்களை வாங்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தியாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது ஆன்லைனில் ஆர்டர் செய்ததோ அல்லது ஆர்டர் செய்யும் பொழுதோ நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இணையதளத்தில் அதாவது இணையம் மூலம் ஒரு பொருளை ஆர்டர் செய்த ஒருவருக்கு செல்போனுக்கு பதிலாக வெங்காயம் வந்து சேர்ந்திருக்கிறது.
இந்த சம்பவமானது இமாச்சல பிரதேசத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தி என்ன சொல்ல போகிறது இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இமாச்சல பிரதேசத்தில் ஆன்லைன் மூலம் செல்போன் ஆர்டர் செய்த வாடிக்கையாளருக்கு வெங்காயத்தை அனுப்பி அதிர்ச்சி வைத்தியம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த சசி தாகூர் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு இணையதளம் மூலம் ஒரு பிரபல நிறுவன செல்போனுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறார். அந்த செல்போனின் விலையான 15,000 ரூபாய் கட்டணத்தையும் கிரெடிட் கார்டு மூலம் அவர் செலுத்தியதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அவருடைய வீட்டுக்கு வந்த செல்போன் பார்சலை பிரித்து பார்த்த பொழுது செல்போனுக்கு பதிலாக வெங்காயங்கள் இருப்பது கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இது தொடர்பாக குருகிராமில் இருக்கக்கூடிய அந்த செல்போன் நிறுவனத்திற்கு முறைப்பாடையும் அறிவித்திருக்கிறார். செல்போன் வரும் என்று தற்பொழுது பரிதாபமாக அவர் காத்திருப்பதாகவே கூறப்படுகிறது. ஆன்லைன் மூலமாக நாங்கள் பொருட்களை வாங்கும்போது சில கவனங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். செல்போனுக்கு பதிலாக வெங்காயம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செய்தியாக இந்த செய்தி காட்டப்படுகிறது. அடுத்ததாக, நாங்கள் சாலைகளில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த வகையில் இப்படித்தான் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது, திடீரென்று சரிந்து விழுந்திருக்கிறது ஒரு 3-மாடி கட்டடம். ஒரு கணப்பொழுதில் வாகனத்தினுடைய சாரதி ஒருவர் தப்பியிருக்கிறார். இது தொடர்பான காணொளி காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. பீகார் மாநிலம் ஜஹனாபாத் நகரில் உள்ள சந்தையில் 3 அடுக்கு மாடி வீடு ஒன்று திடீரென்று சரிந்து விழுந்துள்ளது. அப்பொழுது அந்த வழியாக சென்று பார ஊர்தியின் சாரதி சில நொடி பொழுதுகளில் உயிர் தப்பிய காணொளி காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது. கட்டடம் விழுந்து நொறுங்கியதை அடுத்து அந்த பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டடம் பழுதான நிலையில் அதில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டதால் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றே கூறப்படுகிறது. இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கொரோனாவினுடைய தாக்கம் காரணமாக பல மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கால் பொதுமக்கள் பல பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்நாடும் கூட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவுகளையும் கண்டுகொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பல இடர்களுக்கு மத்தியில் அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்பொழுது சென்னையில் எடுத்திருக்கக்கூடிய அளவுகளின் அடிப்படையில், அதாவது காற்று மாசு என்பது பெருமளவு குறைந்திருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய உலகில் தொழிற்சாலைகள் போக்குவரத்து காரணமாக ஏற்படும் புகை உட்பட பல்வேறு காரணங்களால் காற்று மாசுபடுகிறது. சென்னை நகரிலும் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாகனங்களில் செல்வோருக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நகரில் போக்குவரத்து குறைந்திருக்கிறது. மக்கள் நடமாட்டமும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களில் ஏற்படும் புகை மாசு பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது சென்னை நகரில் எடுத்திருக்கக்கூடிய அளவீடுகளின் அடிப்படையில் காற்று மாசு பெருமளவு குறைந்திருக்கிறது. வேளச்சேரியில் காற்று மாசினுடைய அளவு 73-47 குறைந்துள்ளது. ஆலந்தூரில் 39 இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கை முன்னிட்டு சென்னை நேப்பியர் பாலத்தில் வாகனங்கள் இல்லாமல் வெறிச்சோடிய காட்சி, இதேபோல நகரின் அனைத்து பகுதிகளிலும் காற்று மாசு பெருமளவு குறைந்து வருவதாகவுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தீநகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளிலும் காற்று மாசு பெருமளவு குறைந்திருக்கிறது. சராசரியாக சென்னை நகரில் காற்று மாசு 27% குறைந்திருக்கிறது. புறநகர் பகுதியில் உள்ள பெரும்பாலான ஆலைகளில் பணி நேரம் குறைக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் சென்னை புறநகர் பகுதிகளிலும் காற்று மாசு குறைந்துள்ளது என்று ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காற்றினுடைய மாசு தன்மை குறைந்திருக்கிறது என்று அளவீடுகளின் அடிப்படையில் இருந்து புலனாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது, இந்த ஊரடங்கு தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஊரடங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பேருந்துகளினுடைய போக்குவரத்து இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கே முச்சக்கர வண்டிகளுக்கு மட்டும், ஒரு சில முச்சக்கர வண்டிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முச்சக்கர வண்டிக்கு 3000 ரூபாய் கேட்டதால் 20 கிலோமீட்டர் தூரம் குழந்தையுடன் தம்பதியினர் நடந்து சென்றிருக்கக்கூடிய சம்பவமானது தமிழ்நாடு வேலூரில் பதிவாக இருக்கிறது. முழு ஊரடங்கு காரணமாக முச்சக்கர வண்டி, கார் உட்பட அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் புகையிரதங்கள் மட்டும் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பெங்களூரிலிருந்து ஒரு தம்பதியினர் காட்பாடிக்கு புகையிரதத்தில் வந்துள்ளனர். வேலூர் அடுத்து காணியம்பாடிக்கு ஒரு துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் காட்பாடியிலிருந்து காணியம்பாடி செல்வதற்காக முச்சக்கர வண்டியை தேடியிருக்கிறார்கள். அப்போது நோயாளிகளை ஏற்றி செல்ல அனுமதி வாங்கியிருந்த ஒரு சில முச்சக்கர வண்டிகள் மட்டுமே சேவையில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனிலையில் முச்சக்கர வண்டியில் பயணிப்பதற்காக சென்ற நிலையில் கட்டணமாக 3000 ரூபாய் முச்சக்கர வண்டி சாரதி கேட்டதாகவும், இதனையடுத்து காட்பாடியிலிருந்து கனியம்பாடி 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது, இதற்கு 3000 ரூபாய் என்று அவர்கள் அதிர்ச்சியடைந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன. இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுடன் 20 கிலோமீட்டர் தூரம் கனியம்பாடிக்கு நடந்தே சென்றிருக்கிறார்கள். புகையிரத நிலையத்தில் கட்டண விவரங்களுடன் பதிவு செய்த முச்சக்கர வண்டிகளை இயக்க வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சில செய்திகளை பார்க்கும் பொழுது மனித நேயம் என்பது மறைத்துவிட்டதா என்ற பல கேள்விகள் எழுகிறது. இப்படிப்பட்ட அங்கு சம்பவங்களும் அங்கே பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. இதுவரை நேரமும் அண்டை நாட்டில் இடம்பெற்ற செய்திகளினுடைய தொகுப்பாக இந்த அண்டை நாடு நிகழ்ச்சி உங்கள் மத்தியில் பலம் வந்திருந்தது. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நாளை மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம்.